ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வெசர். இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நூல் மற்றும் ஆசிரியர் பார்க்கலாம். இது ஆறாம் வகுப்பு ஓல்டு மற்றும் நியூ சமச்சீர் புக்கிலேருந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் என்னன்னா பாவலரீறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறு ஆசிரியம். இந்த கனிச்சாறுங்கிற நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அடுத்தது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எழுதிய நூல் வந்து என்ன? சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். மிக முக்கியமானது, இளங்கோவடிகள் இயற்றிய நூல் சிலப்பதிகாரம். பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் என்ன? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த நூல்களின் ஆசிரியர் யார்னா பாரதியார். அடுத்து டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி அவர்கள். இவர்கள் எழுதிய நூல் என்ன? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவின், இது வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூல். இந்த நூலுக்கு வந்து என்ன தலைப்பிட்டிருக்காங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இந்த நூலின் ஆசிரியர் டாக்டர் சலீம் அலி. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் எழுதிய நூல் என்னென்னா கிழவனும் கடலும். த ஓல்ட் மேன் அந்த சீங்கிற ஆங்கில புதினத்தை மொழிபெயர்த்து கிழவனும் கடலுங்கிற தலைப்பிட்டு இந்த நூலின் ஆசிரியர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூலுக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது எந்த வருடமோ 1954. அடுத்தது திருவள்ளுவர். திருவள்ளுவர் இயற்றிய நூல் என்ன? திருக்குறள். தன் வாழ்நாள் முழுவதும் எழுதிய ஒரே நூல் என்ன? திருக்குறள் மட்டும்தான். திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள். அடுத்தது பாரதியார் எழுதியது புதிய ஆத்திச்சுடி. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அதே மாதிரி புதிய ஆத்திச்சுடியின் ஆசிரியர் பாரதியார். ஔவையார் இயற்றிய நூல் ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இந்த மூன்று நூல்களும் ஔவையார் எழுதியது. நெல்லை சு முத்து இயற்றிய நூல் என்ன? அறிவியல் ஆத்திச்சுடி. புதிய ஆத்திச்சுடியின் ஆசிரியர் பாரதியார், ஆத்திச்சுடியின் ஆசிரியர் ஔவையார், அறிவியல் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் நெல்லை சுமுத்து. மூன்றும் வந்து குழப்பிக்கக்கூடாது. அடுத்தது லிலியன் வாட்சன். லிலியன் வாட்சன் எழுதிய நூல் என்னென்னா விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் எழுதிய நூல் விளக்குகள் பல தந்த ஒளி. இது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் இயற்றிய நூல் என்ன? துன்பம் வெல்லும் கல்வின்னு ஒரு கவிதையை எழுதியிருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற பாடலை எழுதினதும் அதன் தலைப்பு என்னென்னா செய்யும் தொழிலே தெய்வம். இந்த இரண்டு இதுவும் வந்து நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் எழுதியது துன்பம் வெல்லும் கல்வி என்னும் கவிதையும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று பாடலையும் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெருவாயின் முள்ளியார். இவர் இயற்றிய நூல் என்ன? ஆசார கோவை. பெருவாயின் முள்ளியார் எழுதிய நூல் ஆசார கோவை. அடுத்தது முடியரசன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன? பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை, புதியதோர் விதி செய்வோம். முடியரசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை, புதியதோர் விதி செய்வோம். அடுத்தது சு சக்திவேல் அவர்கள் இயற்றிய நூல் என்ன? நாட்டுப்புற இயல் ஆய்வு. இந்த நூலை தொகுத்தவர் யாருனா சு சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வுங்கிற நூலை வந்து தொகுத்தவர் வந்து சு சக்திவேல். அடுத்தது தாராபாரதி அவர்கள் இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதி கவிதைகள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதி கவிதைகள். இதெல்லாம் வந்து தாராபாரதி எழுதியது. அடுத்தது ஜியு போப் எழுதிய நூலின தமிழ் கையேடு. காந்தியடிகள் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. ஜியு போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு. அடுத்தது தாயுமானவர் எழுதிய நூல் என்ன? தாயுமானவர் பாடல்கள். இந்த தாயுமானவர் பாடல்களில் பராபர கண்ணிங்கிற ஒரு பாடல் வந்து நமக்கு ஆரம்ப வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. தாயுமானவர் பாடல்களின் நூலின் ஆசிரியர் யாருன்னா தாயுமானவர். அடுத்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் எதுனா தீர்க்கதரசி. தீர்க்கதரசிங்கிற நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. இந்த தீர்க்கதரசி நூலில் இடம்பெற்றிருக்கிற நீங்கள் நல்லவருங்கிற பாடலை எழுதுனது யாருன்னா கலீல் கிப்ரான். தீர்க்கதரசி நூலில் இடம்பெற்றுள்ள நீங்கள் நல்லவருங்கிற பாடலை இயற்றியவர் யாருன்னா வந்து எழுதியவர் யாருன்னா கலீல் கிப்ரான். இவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர். தீர்க்கதரசி நூலை வந்து மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள்,
தாவரங்களின் உரையாடல். இந்த தாவரங்களின் உரையாடல்ங்கிறது என்ன? சிறுகதை தொகுப்பு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். அடுத்து தேசிக விநாயகனார். தேசிய விநாயகனார் எழுதிய நூல் என்ன? ஆசிய ஜோதி. கவிமணிங்கிற சிறப்பு பெயர் கொண்ட கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய நூல் ஆசிய ஜோதி. இந்த நூல் வந்து எட்வின் அர்னால்டுங்கிறவர் எழுதின, ஆங்கில மொழியில் எழுதின லைட் ஆஃப் ஏசியாங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதிங்கிற நூல். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் தேசிக விநாயகனார். லைட் ஆஃப் ஏசியாங்கிற ஆங்கில நூலோட ஆசிரியார்னா எட்வின் அர்னால்டு. இதோட வந்து 6th நியூ புக்கில் உள்ள புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து ஓல்டு புக்கு. ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் அவர்கள் எழுதிய நூல்கள் வந்து ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா. இந்த திருவருட்பா தலைப்பில் வந்து இவர் பாடல்கள் எல்லாமே வந்து அனைத்தும் ஒரு தொகுப்பாக திருவருட்பாங்கிற தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா. இந்த நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகள். இவரை வந்து வள்ளலார்னு சொல்கிறோம். திருவருட்பிரகாச வள்ளலார்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யாருன்னா கபிலர். கபிலர் எழுதிய நூல் என்ன? குறிஞ்சிப்பாட்டு. அடுத்தது அரவிந்த் குப்தா அவர்கள் எழுதிய நூல் வந்து 10 Little Fingers. அரவிந்த் குப்தா அவர்கள் எழுதிய நூல் 10 Little Fingers. விளம்பி நாகனார் எழுதிய நூல் என்னதுன்னா நான்மணி கடிகை. விளம்பிங்கிறது அவரோட ஊர் பேர், நாகனார் அவருடைய இயற்பெயர். விளம்பி நாகனார் எழுதிய நூல் வந்து நான்மணி கடிகை. அடுத்தது ஜானகி மணாளன் அவர்கள் எழுதிய நூல் வந்து அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். ஜானகி மணாளன் அவர்கள் எழுதிய நூல் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். அடுத்தது பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. இதெல்லாம் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள். அடுத்தது பாரதிதாசன் கவிதைகளும் வந்து அவர் எழுதிய நூல் தான். இதில் வந்து தமிழ்ங்கிற தலைப்பில் நமக்கு இன்பத்தமிழ்ங்கிற ஒரு கவிதை வந்து கொடுத்துருப்பாங்க ஆரம்ப வகுப்பு புதிய புத்தகத்தில். ஓகேவா? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பாரதிதாசன் கவிதைகள். இந்த பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ்ங்கிற தலைப்பில் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாரதிதாசன் எழுதிய நூல்கள். அடுத்தது முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் எழுதிய நூல் வந்து பழமொழி 400. முன்றுரை அரையனார் எழுதிய நூல் வந்து பழமொழி 400. அடுத்து சங்கப்புலவர் ஔவையார். சங்கப்புலவர் ஔவையாரும் ஆத்திச்சூடி எழுதிய ஔவையாரும் வந்து ஒருவர் கிடையாது, வேறொருத்தவங்க. சங்கப்புலவர் ஔவையார் எழுதிய நூல் வந்து புறநானூரில் ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோங்கிற ஒரு பாடலை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. புறநானூறு நூலில் ஒரு பாடலான நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா சங்கப்புலவர், சங்க காலப்புலவரான ஔவையார் எழுதியது. அடுத்தது தாராபாரதி அவர்கள் எழுதிய கவிதைகள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். தாராபாரதி எழுதிய நூல்கள் என்ன? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். அடுத்து ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் வந்து ஊரும் பேரும். ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் ஊரும் பேரும். திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல் வந்து குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியது குற்றால குறவஞ்சி. அழகிய சொக்கநாத புலவர் எழுதிய நூல் வந்து மரமும் பழைய குடையும். மரமும் பழைய குடையும் நூலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். இது ஒரு சிலேடை பாடல். இந்த பாடல் வந்து ஒரு சிலேடை பாடல். அழகிய சொக்கநாதர் புலவர் எழுதியது மரமும் பழைய குடையும். இந்த வீடியோவில் பார்த்தா அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.